நான் வந்து மேடம் சின்ன வயசுல வந்து சவுதி அரேபியால இருந்தேன். சவுதியில இருக்கும்போது பாத்தீங்கன்னா இது எங்களோட சீஃப் ஃபுட்டு ஓகேங்களா. ஷவர்மா, மந்தி, சுருட்டக்கோழி, அரேபியன் கிரில்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸு. மெடிட்டேரியனில் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப போகிற சவுதி, துபாய், இந்த ஈராக், ஈரான்லாம் அங்கே சாப்பிட்ட ஷவர்மாக்கும் நம்ம ஊரில் சாப்பிட்ற ஷவர்மாக்கும் தெர் இஸ் அ கிரேட் டிஃப்ரென்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த ஷவர்மான்னு வரும்போது வந்துட்டு நம்ம ஆய்வு செய்யும் போது ஒரு மூணு நாள் ஸ்டடிஸ் சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டடி வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் லாகூரில் வந்துட்டு நியூட்ரிஷனல் ஜேர்னல், இன்டர்நேஷனல் ஜேர்னலில் வந்து ஒரு பப்ளிஷ் ஆயிருக்கு. அதில் வந்து ஒரு ஷவர்மா கடையில் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு கேஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. அந்த கேஸ் ரிப்போர்ட் ஆகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் போகிறாங்க. அந்த ஷவர்மாவில் வந்து இன்டெரக்டாக, அதாவது அந்த டைம் இந்த இன்சிடென்ட்லாம் நடந்து அப்போ ஒரு ஃபுட் பாய்சன் மர்டர்லாம் இதெல்லாம் டெத்துலாம் நடக்கல. ஸோ ஒரு ஃபுட் பாய்சன் நடக்கும்போது இன்ஸ்பெக்ஷனுக்கு போகும்போது எப்படி இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த ஷவர்மா கிரில் இருக்குங்களா அதோட அவுட்டர் பார்ட்டில் வந்துட்டு கொஞ்சம் சாம்பிளும், அது மாதிரி இன்னர் பார்ட் அவுட்டர் பார்ட்னும் போது அது வந்து அந்த வெளியே அந்த ஹீட்டில் சுற்றிட்டு இருக்கும். இன்னர் பார்ட் வந்து அதை கட் பண்ண கட் பண்ண உள்ளே வந்து கொஞ்சம் ராவாக இருந்துகிட்டு இருக்கும். அதை தான் சுற்றி சுற்றி அவங்க வந்து இன்னும் ஹீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ரெண்டு சாம்பிள்ஸ் எடுத்து வைக்கிறாங்க. ரெண்டு சாம்பிள்ஸும் எடுத்து வைக்கும்போது என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு தி பாக்டீரியாஸ் ஐசோலேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கறதோட அதிகமாக இருக்குது, அதுவும் எக்ஸ்டர்னலில் ரொம்ப அதிகமாக இருக்குது கம்பேர்ட் டு த இன்டர்னல். அப்போ என்னென்ன ரீசன்ஸ், நிறைய ரீசன்ஸ் வைக்கிறாங்கன்னா வந்து அந்த சுத்தம் போது வந்து பார்த்திங்கன்னா அதே அந்த கையில் எப்படி எப்படி சுற்றுறாங்க சில பேர் ஓகேங்களா. அந்த யூட்டன் அந்த யூஸ் பண்ணுற அந்த கரண்டி வந்துட்டு அந்த அன்சேஃப் இடத்துலேருந்து திருப்பி அதை வச்சு சுற்றுறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த அன்சேஃப் கையு, அந்த அன்சேஃப் யூட்டன்சில்ஸ் இதெல்லாம் அந்த ரா மீட் மேலே படும்போது எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ் ரொம்ப கண்டாமினேட் ஆகுது. அந்த எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸில் என்னென்ன பாக்டீரியா அவங்களோட ஆயுவில் ஐசோலேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்பர் ஒன் வந்து பார்த்திங்கன்னா சால்மோனலா டைஃபி, டைஃபாய்டு ஃபீவர் காஸ் பண்ணுறக்கூடிய ஒரு பாக்டீரியா நம்பர் ஒன். நம்பர் டூ எஸ்டர்ஷியா கோலை, இ கோலைன்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா நம்பர் டூ. மூணாவது ஏரோப்ஸ், நாலாவது வந்து கேம்பிலோபாக்டர் ஜெஜினி. இந்த நாலு பாக்டீரியா அவங்களோட ஸ்டடியில் வந்து ஐசோலேட் ஆயிருக்கு. இந்த நாலுமே எக்ஸ்டர்னலாகவும் ஐசோலேட் ஆயிருக்கு, இன்டர்னலாகவும் ஐசோலேட் ஆயிருக்கு ஓகேங்களா. இது அந்த லாகூரில் வந்து செக் பண்ண கடையில் வந்த ஒரு ஜேர்னல். இதையே திருப்பி வந்து இஜிப்டில் வந்து இன்னொரு இதில் வந்து செக் பண்ணுறாங்க. அதில் வந்து அஞ்சு பீஃப் ஷர்மா, அஞ்சு சிக்கன் ஷர்மா கடைக்கு போகிறாங்க. ரெண்டுத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிசம்ஸ் கொஞ்சம் மாறுதே தவிர அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிசம்ஸ் ஐசோலேட் ஆகுது. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கிருமிகை வந்துட்டு ஃபுட் பாய்சனிங் ஏற்படுத்துகிற லெவலுக்கு வந்துட்டு இந்த லோடு வந்து இல்லை அப்படின்ட்டு இஜிப்ட் ஸ்டடியில். ஆனால் வந்துட்டு இவங்க ஸ்டடியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் பாய்சனிங் ஏற்பட லெவலுக்கு இருக்குன்னு. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இடம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டோட சேஃப்டி வந்துட்டு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் ரெஸ்டாரண்ட்டுக்கும் அதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த சப்ளையருக்கும் அங்கே சேஃப்டி மெஷர்ஸ் இருக்கிறது வந்து அவங்களோட கடமையாக தான் இருக்குது. ஸோ ஹவு யூ மெயின்டைன் தி மீட் மேட்டர்ஸ், how you cook matters, how you store matters, how you clean matters, how you maintain the surface matters. இதெல்லாம் தான் மேட்டர் ஆகுதே தவிர வந்துட்டு மற்றபடி வந்து ஃபுட்டுன்றது வேர்ல்டு வைடு வந்துட்டு அதுதான் ரா மெட்டீரியல் புரியுதுங்களா. பவுல்ட்ரி ரா மெட்டீரியல் எல்லா இடத்துலையும் ஒரே சிக்கன். ஆனால் அந்த சிக்கன் எப்படி நம்ம இதெல்லாம் பண்ணுறோம், மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்றத மேட்டர். இதெல்லாம் சாப்பிடவே கூடாது. அப்போ எதை தான் சாப்பிட்றது நான் சொல்கிறது புரியுதுங்களா. இப்போ எதை எதை கேட்டாலும் சாப்பிடக்கூடாது. இது வந்து சிக்கன் சாப்பிடாது, ஃபிஷ் சாப்பிடாது, மட்டன் அப்போ எதை தான் சாப்பிட்றது ஒரு மனுஷன். பால் குடிக்கு அதெல்லாம் கிடையாது. எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நம்மளோட லாப நோக்கத்துக்காக லாட் ஆஃப் அடல்ட் பண்றதுன்றது மாற்று கருத்தே கிடையாது. நான் வந்து ஒரு பர்டிகுலர் ஷவர்மா மேட்டர்ல மட்டும் சொல்லல, எந்த மேட்டர் இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஃபுட்டு வந்து அந்த காலத்துல இருந்த நம்ம மனுஷங்களாம் 100 வருஷம் நல்லா வந்தாங்க மேடம். அப்புறம் நம்ம தாத்தாங்களாம் பாத்தீங்கன்னா 80-90 வருஷம், நம்ம அப்பாங்க பாத்தீங்கன்னா 60 வயசுல போயிடுறாங்க. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா 40 வயசுல 30 வயசுல வந்து ஹார்ட் அட்டாக் வருது. உங்களுக்கு எவ்வளோ பார்த்துருக்கோம், நடிகர்கள்னால தான் அதெல்லாம் வெளியே தெரியுது. இப்போ பெரிய பெரிய செலிபிரிட்டி ஸ்டார்ஸ் நல்ல பிசிக்கல் நல்ல செஸ்ட், ஆனால் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்ஸ் அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ் அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்றதுன்றதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை.